நண்பர்களே, லெட்டர் வந்துருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம சும்மாவே கிடக்காம என்ன லெட்டர் தெரியல, உங்களுக்கு என்ன எழுதுறனே தெரிய முடியுது. நல்ல வேலை இல்லை, அட்ரஸ் ஒழுங்காக இருக்காங்க, அட்ரஸ் கரெக்டாக இருக்கான். என்னப்பா என்ன சேட்டை பண்ணுறானுங்க, பிரிக்க பாருங்க என்ன அநியாயம் பண்ணுறானுங்க. ஏ அப்பா, வர வர முட்டைக்கடுதாச்சும் வருது உள்ள, நல்ல வேலை உள்ள வேற ஒன்றும் இல்லை. அப்பா எலி தான் மடலை, அடே பாவி, அடே இது விழுவாங்க, இதையும் பொலியும் விழுவாங்க, என்ன எலி கம்பல் அப்பா. ஆ இந்த பேஜில் போகணுக்கு இப்படி பேஜ் எடுக்க பாருங்க, எப்படி எழுதி கம்பல் என்ன எழுத்து எல்லாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக எப்படி எழுதுனீங்க, இது விழுவாங்களா இப்படி எழுதி எழுதியானு பாப்பா, முட்டை முட்டை லெட்டரை கூட போட்டு தொலைச்சி அட்ரஸ் ஐயா அட்ரஸ் போடுங்க, சேர்த்தா மாட்டு கறக்கணும், சும்மா போய் கறக்கணும்ங்களா, அவ்வளோ பாருங்க அவ்வளோ எடுத்து எழுப்பிருந்து இருக்கானு காடு தான் போகிற மாதிரி. இடிய மீன் முன்னாள் உகாண்டா அதிபர் மொட்டை தோறத்து கிருஷ்ணபுரம் எழுதி காமர் அட்ரஸ் காமபெரியன்பட்டி உகாண்டா போட்டு என் அட்ரஸை ஃபுல்லாக போட்டு. உடங்குடி நாட்டாமை சேட்டை மித்தி இருக்கு, உகாண்டா நாட்டின் முன்னாள் அதிபர் இடிய மீன் ஆவியாக எழுவது தலைவரே வணக்கம். அவர் ஆவியாக தான் கடிதத்தை படிப்பதற்கு முன்னாக முதலில் உங்கள் சட்டையை கலட்டுங்கள், பிறகு உங்கள் சாரத்தை கரட்டி ஓரத்தில் போடுங்கள், அதுவாக அமர்ந்து கடிதத்தை படிக்கணும். தலைவர் நீங்கள் நலமா, உங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமா. இல்லை நல்லா எழுதுன்னு பார்த்தா இந்த போகாமல் பேஜாக எடுத்திருக்கு, என்ன பேஜ் எடுத்துருக்கான் எடே அப்பா படிக்க முடியல. இல்லை இந்த மாதிரி லெட்டரை கொண்டு எனக்கு இருக்குல்ல அனுப்பிடுங்க, வேறு யாருக்கும் அனுப்புங்களேன். இல்லை இந்த இடமும் எவ்வளோ பேர் கிடக்கான், அவ்வளோ பேருக்கு அனுப்ப முடியாதுல்ல, ஏன்னா எனக்கு போட்டு அனுப்பிட்டு படிக்க முடியலங்க, அவ்வளோ அதிகமாக எழுதுகிறாங்க. ஏ உங்களுக்கு எதுக்கு இப்படி பேஜ் பேஜாக இருக்குது, ஏ பேஜில் போகணும்லாம், அடுத்து கிழிச்சு போடும் பார்த்துக்க, சும்மாவே கிடக்காம போய் எழுதி பண்ணி அங்கே பார்த்தா எழுதி பண்ணி கிடக்கேன், இங்கே லெட்டர் போட்டிருக்கேன், ஃபோன் போட்டால் ஒரே ஃபோன் அடே அப்பா அப்பா அப்பா.